107வது சங்கீதம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹாலேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் செய்த நன்மைகள் அநேகம். ஹாலேலூயா. அநேக பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில் தேவன் நம்மளை நடத்தி வந்தவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த வேளையிலே அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் துதித்து ஆராதிப்போம். ஹாலேலூயா. சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு கைகளை தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பலியதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ சுமையதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கித்தே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கித்தே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தொரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சாத்தொரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அறிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அறிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தொரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சாத்தொரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார்.
அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தில் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்த தெய்வம் ஆண்டவரே கண்ணீர்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களை தேற்றி வழிநடத்தி வந்த தெய்வம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்தவர் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தவர் ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தவர் ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்த தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஐயா ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஐயா உம்முடைய தயவிற்காக நன்றி அப்பா உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா உம்முடைய அரவணைப்பிற்காக நன்றி அப்பா உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி அப்பா உம்முடைய சுகத்திற்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த உணவிற்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த உடைக்காக நன்றி அப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜாவே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கே நன்றி ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நன்றி செலுத்தினாலும் பத்தாது ராஜா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் நீ நடத்தி வந்த பாதைகள் அப்படி ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்த பாதைகள் அப்படி ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே எங்கள் பரிகாரி ஐயா நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே துன்ப வேளையிலும் எங்களுக்கு நீதான் பரிகாரி ஆண்டவரே எங்கள் வாதைகள் வேளையிலும் நீதான் எங்களுக்கு பரிகாரி ஆண்டவரே எங்கள் கஷ்டங்கள் வேளையிலும் நீதான் எங்கள் பரிகாரி ஆண்டவரே எங்கள் வியாதிகள் வேளையில் நீதான் எங்கள் பரிகாரி ஆண்டவரே எங்கள் சோதனைகள் வேளையிலும் நீதான் எங்களுக்கு பரிகாரி ஆண்டவரே எங்கள் குறைவுகள் வேளையிலும் நீதான் எங்கள் பரிகாரி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம்
என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, ராஜாவே மகு ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் பாவியாக இருக்கையில் ஆண்டவரே, என் பரிகாரியாக வந்த தெய்வம் ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஹாலே லூயா, என்னுடைய பரிகாரி நீங்கள் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தின பரிகாரி நீங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றின பரிகாரி நீங்கள் ஆண்டவரே, ஹாலே லூயா, என்னை ஆசீர்வதித்த பரிகாரி நீராண்டவரே, எங்களை வழி நடத்தி வந்த பரிகாரி நீங்கள் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு குடும்பத்திற்கு கிருபை செய்த பரிகாரி நீராண்டவரே, அப்பா தகப்பனே ஹாலே லூயா, எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்த பரிகாரி நீராண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமை நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லியிருக்கிறது அப்பா, ஹாலேலூயா தகப்பனே, நாங்களெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற கூட்டம் ஆண்டவரே, அப்பா நாங்களெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்களெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, அப்பா நாங்களெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற சபை ஆண்டவரே, அப்பா தகப்பனே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நீராண்டவர, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நீராண்டவர, அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நீராண்டவர, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின தெய்வம் நீராண்டவர, அப்பா தகப்பனே ஹாலில நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக ஆண்டவர, அப்பா எங்களுக்காக சாபமான தெய்வம் நீராண்டவர, அப்பா நாங்கள் செழிப்பாய் வாழும்படியாக ராஜா, நாங்கள் சந்தோஷமாய் வாழும்படியாக ஆண்டவர, நாங்கள் சமாதானமாக வாழும்படியாக ஆண்டவர, நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக ஆண்டவர, உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீரப்பா, உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீராண்டவர, விலை கிரயமாக கொடுத்தீராண்டவர, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர, உம்முடைய அன்பு மேலான அன்பு ஆண்டவர, உம்முடைய அன்பு மேலான அன்பு ஆண்டவர, உம்முடைய கிருபை மேலான கிருபை ஆண்டவர, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர, உமையே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை துதிக்கிறோம் ஆண்டவர,
வாசலாயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர், எங்கள் வழியாயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர், எங்கள் சத்தியமாயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர், எங்கள் ஜீவனாயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர், மெய்யான திராட்சை செடியாயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர, எங்கள் போதகராயிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர, எங்கள் இமானுவேலராயிருக்கிறவர் நீர் ஆண்டவர, எங்கள் அதிசயமாயிருக்கிறவர் நீர் ஆண்டவர, எங்கள் அற்புதமாயிருக்கிறவர் நீர் ஆண்டவர, எங்கள் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறவர் நீர் ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமையே ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களுடைய பரிமள தைலம் நீராண்டவர், எங்களுடைய பரிமள தைலம் நீராண்டவர். நீர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்தாலப்பா, நீர் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக வாசம் செய்தால் ஆண்டவர், நீர் எங்கள் சபைக்குள்ளாக வாசம் செய்தால் ஆண்டவர், எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் வாசம் செய்தால் ஆண்டவர, உடைய வாசனை புறப்பட்டு செல்லும் ஆண்டவர், உடைய வாசனை புறப்பட்டு செல்லும் ஆண்டவர், உடைய வாசனை புறப்பட்டு செல்லும் ஆண்டவர். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சத்ருவை ஜெயமெடுக்கும்படியாக ஆண்டவர், சத்ருவின் கிரியைகளை ஆண்டவர் இந்த பூமியில் அழிக்கும்படியாக ஆண்டவர், சத்ருவின் கிரியைக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர், இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அப்பா, கட்டுக்களில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர், கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர், நோய்களில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர், சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர். அப்பா எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவர், எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் உண்மை உள்ளவர்களா அப்பா, நாங்கள் உண்மை உள்ளவர்களா அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் உண்மை உள்ளவர்களா அப்பா, அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவர், எங்களை அழைத்து வந்தவர் நீர் ஆண்டவர், உம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தவர் நீர் ஆண்டவர். அப்பா இந்த வேலையில எங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி உம்முடைய பாதகரத்துக்குள்ள ஒப்புகிறோம் ஆண்டவர், எங்களுடைய இருதயத்தை காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவர், எங்களுடைய இருதயத்தை காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவர். அப்பா உம்முடைய பரிசுத்தத்திற்கு ராஜா, அப்பா தகப்பனி இருதயத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால் அப்பா இந்த வேலையிலே ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனே சபைக்கு விரோதமாக ராஜா, ஊழியங்களுக்கு விரோதமாக ஆண்டவர, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் உண்மையில்லாத காரியங்கள் இருக்குமே ஆனால் ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவர், நிர்மூலமாக்குங்க ராஜா. பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் ஆண்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவர். அப்பா இந்த சபையில் அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி இருந்தது அப்பா, ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் ஆண்டவர் ஒரு சில பிள்ளைகளாய் நிற்கிறோம் ஆண்டவர், ஒரு சில பிள்ளைகளாய் நிற்கிறோம் ஆண்டவர், ஒரு சில குடும்பங்களாக நிற்கிறோம் ஆண்டவர். அப்பா எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவர், நீர் எல்லாம் அறிவீர் ஆண்டவர். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவர், எங்களை வழி நடத்தி செல்ல போதுமானவர் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் ஆண்டவர், எங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகளை உடைக்க நீர் போதுமானவர் ஆண்டவர். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களை செழிப்பை தகப்பனை கட்டளையிட நீர் போதுமானவர் ஆண்டவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவர், எங்களை கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவர். அப்பா எங்களுடைய பாதங்கள் சறுக்குகிற வேலையினுடைய கிருபை தாங்குகிறதா இருக்கிறது அப்பா, எங்களை தாங்கினது அப்பா, எங்களை தாங்கினது ராஜா, எங்களை தாங்கினது ஆண்டவர. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் வரட்டும், என் தேவன் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், என் சபையின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், எல்லாவற்றையும் சந்திக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த செங்கடல் பெரிய ஒரு தடையாக நின்றது. ஹல்லேலூயா, அந்த ஜனங்கள் எல்லாம் யோசித்தார்கள் இந்த தடை எப்படி மாறும் என்று. ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் மோசேயே உன்னுடைய செங்கோலை இந்த கடலுக்கு நேராக நீட்டு என்று நீட்டின மாத்திரத்தில் தடை உடைந்து போனது.
உலர்ந்த தரையிலே அந்த ஜனங்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஆண்டவர் ஹல்லேலூயா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். ஹல்லேலூயா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். மரித்தவன் உயிரோடு எழும்பினானே அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஆண்டவர் குஷ்டரோகி சொஸ்தமானானே அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அப்பா திமிர்வாதக்காரன் எழும்பி நடந்தானே ஆண்டவர். நீர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் கல்லறை விட்டு வெளியே வந்தானே அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மையே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
வழி நடத்தும் மாவியானவரே, உம்பிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம்பிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவர், எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற ஆவியானவர் ஆண்டவர். ஹாலெலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹாலெலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவர். ஹாலெலூயா, ஹாலெலூயா. நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவர். ஹாலெலூயா, தே ஹாலெலூயா. மனிதர்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவர். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம் நீராண்டவர். ஹாலெலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹாலெலூயா, எங்களை ஜீவனை கொடுத்த தெய்வம் நீராண்டவர். எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர், நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர். ஹாலெலூயா, ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக வைத்திருக்கிற தெய்வம் நீராண்டவர். ஹாலெலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்திற்காக, அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேலையிலும் கர்த்தாவே, இந்த இடத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க என் தேவன் கிருபை செய்தீரே அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர. ஆராதனை நுகர்ந்தீர், பிரியப்பட்டீர் ஆண்டவர. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான வேலையை என் தேவனீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஹாலெலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.